அச்சம் என்பது மடமேடா படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் சக்சஸ்க்கு அப்புறம் மறுபடியும் கௌதம் மேனன் தனுஷ் வச்சு இயக்கக்கூடிய என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தோட வேலைகள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்க்கு அப்புறமா அவரும் விக்ரமும் ஒன்னா இணைய போறதா ரீசெண்டா செய்திகள்லாம் வெளியாச்சு. அண்ட் விக்ரமும் வந்து கௌதம் மேனன் இயக்கத்தை நடிக்கிறதுக்கு ரொம்ப ஈகரா இருக்கதாகவும் கௌதம் மேனனும் விக்ரம் வச்சு இயக்கத்துக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கதாகவும் ரீசெண்டா சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை அவங்க கூடிய சீக்கிரம் அறிவிப்பாங்க அப்படின்னு தெரியுது. அண்ட் இந்த நிலையில விக்ரம்காக கௌதம் ரெடி பண்ணி வச்சிருக்க ப்ராஜெக்ட் எது அப்படின்னா துருவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த துருவ நட்சத்திரம் ப்ராஜெக்ட்ல தான் ஏற்கனவே சூர்யா நடிச்சு அது ப்ராஜிலே டிராப் ஆயிடுச்சு. ஏன்னா சூர்யா வந்து அந்த டைம்க்கு அது சரி வராது அப்படின்னு ஃபீல் பண்ணனால அதை அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மறுபடியும் அதுல ரீஒர்க் பண்ணி விக்ரம் அதே சப்ஜெக்ட்ல நடிக்க போறதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது அவங்க கிட்ட இருந்து அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்தா தெரியும். ஸோ தொடர்ந்து இதை பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.